குட் ஈவினிங் குட் ஈவினிங்க இப்போ டிஎன்செட்டை பற்றி ஒரு இம்பார்ட்டண்ட் நியூஸ் வந்து ஒன்று வந்திருக்குங்க என்னென்னா டிஎன்செட் எக்ஸாம் வந்து நம்ம டிஆர்பி போர்டே நடத்துகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம் ஸோ இந்த விஷயத்தை தான் அவங்களோட ஷேர் பண்ணுறாங்க என்னென்ன அதாவது என்னென்னா நம்ம டிஎன்செட் எக்ஸாம் அப்ளை பண்ணி நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இல்லையா ஸோ இது வந்து மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி தான் நடத்துகிறதா இருந்துச்சு பட் இப்போ டிஆர்பி கிட்டே இப்போ மாறதாக ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு இப்போ டிஆர்பி எக்ஸாம் டிஆர்பி போர்டு தான் நம்ம டிஎன் செட் எக்ஸாமை கண்டக்ட் பண்ண போகிறாங்க சரி ஓகே நம்ம க்ளீனாக பார்க்கலாங்க அதாவது நம்ம டிஎன் செட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மனோமனியம் சுந்தரன் யூனிவர்சிட்டி தான் வந்து அடுத்த மூணு வருஷத்துக்கு எக்ஸாம் நடத்துகிற மாதிரி வந்து ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க அவங்க நோட்டிஃபிகேஷனை விட்டாச்சு நம்ம எல்லோரும் ஒரு மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூற்றி ஆறாயிரம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறது ஜூன் ஏழு எட்டு ரெண்டு நாள் நடத்துகிறதா அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க ஸோ கிட்டே வரும்போது ஆச்சுனாக்கா எக்ஸாம் வந்து போஸ்ட்பேண்ட் ஆகிடுச்சுங்க சம் டெக்னிக்கல் ரீசன் அப்படின்னு சொல்லி போஸ்ட்பேண்ட் பண்ணிட்டாங்க ஸோ டில் வரைக்கும் நம்ம எல்லோரும் வந்து டிஎன்சேட் எப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் இது ஒரு பக்கம் இருக்கும்போது என்னென்னாக்கா உயர்கல்வித்துறை வந்து செயலாளர் டிஆர்பி போர்டுடைய தலைவருக்கு ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா டிஎன்சே நீங்களே நடத்துமதி அப்படின்னு ஒரு அனுமதி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு ஸோ இப்போ வந்து என்னன்னா டிஆர்பி போர்டே டிஎன்சி டிஎன் செட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க நம்ம மனோர்மனிய சுந்தரநார் யூனிவர்சிட்டியில் டிஎன்செட்டுக்கு யார் யார் அப்ளை பண்ணி இருந்தோமோ அவங்க எல்லாேருக்கும் டிஎன்செட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறது இப்போ டிஆர்பி போர்டு தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அந்தந்த அந்த வேலையிலையும் டிஆர்பி போர்டு இறங்கியாச்சுங்களா டேட் வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா அது என்னென்னா நம்ம மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் விண்ணப்பம் செய்தவர்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் செட் தேர்வும் நடத்தப்படும் அதற்கான தேதி முறைப்படி அறிவிக்கப்படும் என தெரிவித்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போது டிஎன் செட் எக்ஸாமு நடத்த போகிறது டிஆர்பி போர்டு தான் நடத்த போகிறாங்க அந்த வேலையிலையும் அவங்க இறங்கிட்டாங்க அந்த டேட்டும் அவங்க வந்து முறைப்படி நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இந்த எக்ஸாமுக்கு அப்புறம் இன்னொரு எக்ஸாமும் ஒரு டிஆர்பி போர்டு கண்டக்ட் பண்ணுறதா இருக்குது அது உங்களுக்கே தெரியும் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜுக்கும் எஜுகேஷன் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒரு நாலாயிரம் வேக்கண்ட்டுக்கு ஆல்ரெடி ஒரு நோட்டீஷன் விட்டுருந்தாங்க டிஆர்பி போர்டு இது வந்து மார்ச் ஃபோர்டீன்லேருந்து மார்ச் மே பதினஞ்சு அதாவது மார்ச் பதினாலாம் தேதியிலேருந்து மே பதினஞ்சு வரைக்கும் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணோம் அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் நாலாம் தேதி அவங்க நடத்துறது பிளான் பண்ணி இருந்தாங்க பட் அவங்க வந்து அந்த எக்ஸாமே போஸ்ட் பண்ணாங்க அந்த ரீசன் வந்து முதல்ல நடத்தணும் ஸோ அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்த பிறகு இந்த எக்ஸாம் நடத்தலாம் தான் அது தள்ளி போச்சு ஸோ இப்போ டிஆர்பி போர்டு வந்து டிஎன்சேட் எக்ஸாமே கண்டக்ட் பண்ண போகிறாங்க அதனுடைய டேட்டும் கூடிய சேர்த்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க அந்த எக்ஸாம் நடத்திட்ட பிறகு ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அதாவது ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் எஜுகேஷன் காலேஜ்க்காக அசிஸ்டன் ப்ரொஃபஸர் எக்ஸாமும் டிஆர்பி போர்ட் அடுத்து தான் அவங்க கண்டெக்ட் பண்ண போகிறாங்க சரிங்களா இந்த விஷயம் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் ஓகேங்க படிக்க டிஎன் செட் அப்ளை பண்ணுவாங்க படிக்க ஆரம்பிச்சுடுங்க கூடிய சீக்கிரத்தில் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க டேக் கேர் பாய்